ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெலுங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருந்தோம் பிஎஸ்சி கோர்ஸ் பற்றி. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஸோ இந்த கோர்ஸஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ்லாம் பெஸ்ட்டான காலேஜஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு லிஸ்ட் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பிஎஸ்சி பிளான் பயோடெக்னாலஜி, பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி, ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்தந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு படிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு விமன்ஸ் காலேஜ் தான் தேவை அப்படின்னாலும் அந்த லிஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துட்றேன், ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிஎஸ்சி பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எம்எஸ்சியில் பாட்னி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா படிக்கலாம். எஸ், நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். ஆனால் இதே நீங்கள் வந்துட்டு டீச்சிங் ஃபீல்டு போக போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பிஎஸ்சி பாட்னிக்கான ஈக்குவலன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். இது ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்து படிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய வந்து துணுக்கு மூட்டை இதில் எஜுகேஷன் ரிலேட்டடாக கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. வாங்க நம்ம காலேஜஸுடைய லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய காலேஜஸ் வந்துட்டு சென்னையில் இருக்குது. சென்னையில் படிக்க நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லயோலா காலேஜ், ரெண்டாவது எம்சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், மூணாவது ரொம்ப ஃபேமஸான பிரசிடென்சி காலேஜ், நாலு ஸ்டெலா மேரிஸ் காலேஜ், அஞ்சு எத்திராஜ் காலேஜ் ஃபார் விமன், ஆறு டபிள்யூசிசி விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை, ஏழு குயின் மேரிஸ் காலேஜ், எட்டு அஞ்சாக் காலேஜ் சிவகாசி, ஒன்பது குருநானக் காலேஜ் சென்னை, பத்து விஓசி காலேஜ் தூத்துக்குடி, பதினொன்று ஜஸ்டிஸ் பைபர் அகமத் ஷயத் காலேஜ் ஃபார் விமன் சென்னை, பன்னிரெண்டு மீனாட்சி காலேஜ் ஃபார் விமன் சென்னை, பதிமூணு அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பதினாலு டிஜி வைஷ்ணவா காலேஜ் சென்னை, பதினஞ்சு காயிதே மில்லத் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், பதினாறு லோகநாதா நாராயணசுவாமி காலேஜ், பதினேழு ராமகிருஷ்ணா மிஷன் சென்னை, பதினெட்டு எஸ்டிஎன் பாட் வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன், பத்தொன்பது பச்சாபாஸ் காலேஜ், இருபது டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இருபத்தி ஒன்று த நியூ காலேஜ் சென்னை, இருபத்தி ரெண்டு எம்வி முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திண்டுக்கல், இருபத்தி மூணு அறிஞர் அண்ணா காலேஜ் ஆரல்வாய் மொழி, இருபத்தி நாலு சவுத் திரவாங்கூர் ஹிந்து காலேஜ் நாகர்கோயில், இருபத்தஞ்சு ஸ்ரீ தியாகராயா காலேஜ் சென்னை, இருபத்தி ஆறு ஸ்ரீ சந்திரபிரபு ஜெயின் காலேஜ் சென்னை, இருபத்தி ஏழு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் சென்னை, இருபத்தி எட்டு திருத்தங்கல் நாடார் காலேஜ் சென்னை, இருபத்தி ஒன்பது ஜிவிஎன் காலேஜ் ஜி வெங்கடசாமி நாயுடு காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தொம்போது காலேஜஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த இருபத்தொம்போது காலேஜஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பிளான்ட் பயோடெக்னாலஜி, பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற பேரில் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஆட்டோனமஸ் காலேஜஸும் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். இதில் கோஎடும் இருக்குது, விமன்ஸ் காலேஜ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலேஜஸ்லாம் எடுத்து படிங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான காலேஜஸ் தான். ஸோ இது தவிர்த்து நிறைய காலேஜஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி பிளான் பயோடெக்னாலஜி கோர்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை நான் விட்டுருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள்
கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நிறைய பேருக்கு போய் தெரியட்டும். ஏற்கனவே நான் டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜி பாட்னி பண்ணலான்னா பாட்னி பண்ணலாம், இப்போ டீச்சிங் ஃபீல்டு போக போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி பாட்னிக்கான ரெலவன்ட் சர்டிஃபிகேட் அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படின்னா தான் அவங்களால அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துட்டு எழுத முடியும். இல்லை நான் ரிசர்ச் ஃபீல்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் தொடங்கும் படிக்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸ்லேயும் வந்துட்டு இருக்குது. போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கேளுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.